அம்பிகாத்த போட்டதால அதுல கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 2 மணில இருந்து 4 மணி எல்லா கமெண்ட்ஸும் ஒன்று விடாம படிச்சேன். சோ எல்லாருமே அவ்வளவு ஒரு அழகழகா கமெண்ட்ஸ் கொடுத்து பார்த்ததுமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி நிறைய பேசுவாங்க, போவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து யார் என்னன்னே தெரியாமல் நம்மளை ஒரு சப்ஸ்கிரைபராக இவ்வளோ பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்திக்கு, அவங்க வீட்டில் இருந்தால் இப்போ நம்ம தங்கச்சியோ அக்காவோ இல்லை அண்ணியோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு உரிமையோடு எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இப்போ என்னோடய மருமகள் வந்து எப்படி இருக்கா, என் மருமகள் நல்லா பார்த்துக்கோங்க, நான் இன்னொன்று வந்து சித்தி ஆகிட்டேன், நான் அத்தியா ஆகிட்டேன், அண்ணா அண்ணி பாப்பா வந்து நல்லா பார்த்துக்கோங்க, என்னுடைய மகளும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் உரிமையோடு வந்து ஒரு ஒரு கமெண்ட்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எல்லா கமெண்ட்ஸுமே படிக்க படிக்க வந்து எனக்கு கல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வந்து நன்றி சொல்ல போகிறோம், இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை வந்துச்சு நைட்டு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஒரு கமெண்ட்ஸுமே வந்து ரொம்ப வேல்யூபிள் ஆனது, அதுக்கு வந்து ஈடுணையா எதுவுமே எங்களால் கொடுக்கவே முடியாதுங்க. நன்றிங்கிற ஒரு வார்த்தை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஃபியூச்சர்ல வந்து எல்லா சப்ஸ்கிரைபரும் கண்டிப்பா ஏதாவது வீட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாங்கிற ஐடியா மாதிரி நான் நைட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்கள்ட்ட கூட நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா தனியாக ஹாஸ்பிட்டல் நானும் எங்கள் அத்தையும் இருந்ததால் ஒரு ஒரு கமெண்ட்ஸை எங்கள் அத்தைகிட்டையும் படித்து காமிச்சா அவங்களும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ பேர் வந்து இப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களே, அப்புறம் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு அன்பு பாசம் வச்சுருப்பாங்கன்னு எங்கள் அத்தை சொன்னாங்க நைட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எல்லா வீடியோலையுமே தொடர்ந்து ஒரு 5-6 வீடியோவில் அவ்வளோ ஒரு அழகாக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிக மிக பெரிய தேங்க்ஸ். அது நம்ம பாப்பா வந்ததுக்கு வந்த நேரமே என்னன்னு தெரியல, எனக்கு இவ்வளோ ஒரு சொந்த பந்தங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 லைக்ஸு இதெல்லாம் ஒரு ஒரு வீடியோக்கு வருது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எல்லா விஷயமும் நடந்துட்டு பார்த்தா இப்ப நிறைய பேர் நேரில் வந்து வாழ்த்துறது கூட கொஞ்சம் குஞ்சப்படுவாங்க, அந்த மனசு வராது. ஆனா நீங்க யாருன்னே தெரியல, நாங்க என்ன ஊரு, நம்மளுடைய லைஃப் என்ன, ஹிஸ்டரி என்ன, நாங்க எங்க பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எதுவுமே தெரியாம ஒரு சேனல் மூலயமா மட்டுமே இவ்வளோ பெரிய சொந்தங்கள் கிடச்சி எவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்கிறீங்க, எப்படிலாம் மனசார வாழ்த்துறீங்க, எப்படிலாம் மனசார வந்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டில் ஒரு பேபி பிறந்த மாதிரியே அவ்வளோது ஆசீர்வாதம் வந்து மன திருப்தியோட முழு மனசோட நீங்கள் வாழ்த்துறது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய குடும்பம் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு 1000 பேருக்குள்ளே தான் தெரியும், 1000 குடும்பங்களுக்குள்ளே தான் சொந்தவரங்களாக இருப்பாங்க ஊரில். ஆனால் இப்போ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இதில் இருக்காங்க, வில்லேஜ் பேபிஸ்லேயும் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் வந்து இதில் சப்ஸ்கிரைபராக இருந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் இவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்ணி, இவ்வளவு பேர் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ரொம்பவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த குழந்தை எப்படி, இந்த குழந்தை பிறக்கும் போதும், இந்த குழந்தை உருவான போதும், வளரும் போதும், இப்போ பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸும் பார்த்து வாழ்த்து ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை இவ்வளோ பெரிய வாழ்த்தா அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மாதிரியே எங்களை வாழ்த்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்பயோ இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை. அந்த கால சூழ்நிலாம் வரும், சீக்கிரமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுவோம். ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களெலாம் பார்க்கணும், உங்கள்கிட்டலாம் பேசணும், நேரடியாக வந்து ஆசீர்வாதமும் வாழ்த்து நேரடியாக வாங்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்த பார்த்தது, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராருக்கெல்லாம் பிறந்தில்லையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அழகான குட்டி தேவதை பிறக்கணும். பெரிய ஆசைப்படுறவங்களுக்கு பெரிய பிறக்கணும், பொண்ணு ஆசைப்படுறவங்களுக்கு பொண்ணு பிறக்கணும். அதேமாதிரி நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இதேமாதிரி இருந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுது. அதனால் நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், உங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கணும், இதே சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்,
இந்த கால இந்த தருணம் வந்து இருக்குல்ல வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம எப்பொழுதுமே இல்லாத ஒரு சந்தோஷம் தருணம். எல்லாத்தோட இது பெரிய சந்தோஷம். நம்ம ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வர ஒரு செல்வத்தை, ஒரு தேவதையை, ஒரு குழந்தைய பார்க்குறது தருணம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பேர் வந்து தான் குழந்தை இல்லாமல் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குக்கா, இதுக்கு மட்டும் நாங்கள் ரொம்ப சோர்வாக சோர்ந்து போயிருந்தேன், எங்களுக்கு குழந்தையும் இருக்காது, இல்லை எல்லாரும் அக்கம் பக்கத்தில் பேசுகிறவங்க பேச்சு கேட்டு நாங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தோம். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருக்கு, கண்டிப்பாக நமக்கும் கடவுள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து குழந்தை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை வந்து உங்கள் வீடியோ மூலமாக வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க, 10 வருஷம் இல்லை 15 வருஷம் ஆனாலும் நமக்குன்னு வந்து கிடைக்க போகிறது யாராலும் தடுக்க முடியாது. அந்த கடவுள் கொடுக்க நினைக்கிறதையும் யாரும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லையும் இந்த ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பொறுமை தான் தேவை, நம்ம பொறுமையாக இருந்து அந்த கிஃப்டை வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க லைஃப். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க லைஃப்பில், எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. யாரும் எதை பேசிட்டு போட்டோம், நம்ம லைஃப்பை நம்ம நமக்காக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்லேயும் வந்து எல்லாமே நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு ஒரு கமெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பேபி இல்லை, அவங்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணி எங்கள் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி இருக்கிற ஒரு ஒரு பர்சனும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, எங்களுக்கு நடந்த இதே மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுடைய லைஃப்லேயும் கூடிய சீக்கிரமே வந்து கடவுள் கொடுப்பாரு. நான் கண்டிப்பாக முருகர்கிட்டையும் சாய்பாபாக்கிட்டையும் நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அவங்களுக்கு பேரை சொல்லி நான் நைட்டில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நான் வேண்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீங்கள் வந்து மனசு தளராமல் தைரியமாக இருங்க. இன்னும் நான் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு பணமோ கிஃப்ட்டோ பொருளோ வாங்கிட்டு போய் நேரில் போய் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறது அது ஒரு சந்தோஷம் தான். இந்த மாதிரி யார் என்னன்னு தெரியாமல் இவ்வளோ பேர் வந்து உங்களை அழகழகாக கமெண்ட்ஸ் பண்ணி எங்களை வந்து பிளஸிங் பண்ணியிருக்கீங்க. அந்த பாப்பா வந்து 100 வருஷம் தாண்டி நல்லபடியாக இருக்கணும் உங்கள் கூட. இதுக்கப்புறம் பழசு எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க, புதுமையான லைஃப்க்கு வந்துட்டீங்க. ஸோ மகாலட்சுமியோட மங்களகரமாக எப்போதும் 100 வருஷம் தாண்டி நீங்கள் 3 பேர் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஒரு கமெண்ட்ஸும் ஒரு பெரிய பிளஸிங்காக நான் நினைக்கிறேன். அந்த கடவுள் வந்து இப்படி ஆசீர்வாதம் கொடுத்தா நம்ம அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக லைஃப்பில் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து அமையும் போது கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். எனக்கு வந்து உங்கள் பசங்க, நான் எனக்கு முகம் கிடையாது, பொண்ணு கிடையாது, எனக்கு வந்து மறுபொண்ணு 3 பேர் தான் எனக்கு கொண்டு பொண்ணுவோம். அதுவே எங்கள் 2 பசங்களுக்கு பையன், இப்போ எனக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து ஒன்று பொண்ணு பிறந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் வந்து முத்து கட்டி எடுத்தாப்புல நான் எனக்கு வந்து பேத்தி வந்து நான் கட்டி எடுத்துருக்கேன். என் பேத்தியை நல்லா வளர்த்து நல்லா நான் பார்த்துப்பேன், சந்தோஷமாக எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில இடத்த மறக்கவே முடியாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுன்னா அப்படின்னு மறக்கவே முடியாது. அதை விட இந்த இடம் வந்து எங்களால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த இடத்த, இந்த ஹாஸ்பிட்டலை, இந்த ஒரு 5 நாள் என்னுடைய குட்டி தேவதை இங்கே வாழ்ந்த இந்த இடத்த எங்களால் மறக்க முடியாது. கொஞ்சம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து கிளம்புறது. பட் இருந்தாலும் நம்ம கிளம்பி தான் வேணும், அடுத்த பெசன் தான் வருவாங்க. அதனால் வந்து இந்த இடத்த ஒரு சந்தோஷமாக ஒரு நினைவாக நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அடுத்தது நம்ம வீட்டில் சந்திக்கலாம். வீட்டுக்கு போக போறோம், ஹாஸ்பிட்டல்ல பாப்பா பிறந்தப்ப நானும் சித்தப்பா தான் கூட வந்து வாங்கணும். அதுலயும் ஒரு என் பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு, நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருந்தது, இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்ட்டு. அப்புறம் இப்பதான் காலைல ஏந்துச்சிச்சு, இவ்வளவு நேரம் முடிச்சுட்டு தான் இருந்தது, எங்க சித்திகிட்ட பேசும்போதெல்லாம் முடிச்சுட்டு தான் இருந்தது, இப்போ என்கிட்ட பேசும்போது மட்டும் தூங்கிடுச்சு. கண்ணை திறந்து பார்க்காது, லைட் இருந்துச்சுன்னா கண்ணை திறந்து பார்க்காது, லைட் இல்லாதப்ப நல்லா நம்ம இப்போ கை வச்சு மறைச்சிட்டோம்னா நல்லா துத்து பார்ப்போம் யாருன்னு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஆளியா இருந்து, இப்போ கூட கண்ணை லைட்டாக திறந்து பார்க்கறது ஒன்றும் தெரியல. எனக்கு விளாட்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்னா ஒரு 9 மாதம் போனுச்சுன்னா என் கூட விளாட்றதுக்கு ஒரு பாப்பா இருக்கு. ஏற்கனவே எங்கள் வீட்டு கீழே வந்து ஒரு பாப்பா இருந்தது விளாடுறேன், அதாவது தானிய ஸ்ட்ரீட் சொல்லிட்டு அந்த பாப்பா பேர், அந்த பாப்பா தான் என் கூட ஏற்கனவே விளாண்டுட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் பாப்பா
தூங்கிட்டே தான் இருக்கு. எப்போ ஏஞ்சி வரும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் எங்கள் பாப்பா உங்களுக்கு காமிச்சிட்டோம். காமிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எங்கள் பாப்பா எப்படி இருக்குன்னு. பாப்பா கூட சண்டை போடாமல் இருப்பியா? ஆ, பாப்பா கூட சண்டை போடாமல் இருக்கோம்னா சொல்ல முடியாது. சண்டை போடாமல் இருப்பேன். பாப்பாவனால பார்த்துட்டு சண்டை போடாமல் இருக்கும். ஆ, பாப்பா பரமான எங்கள் சித்திக்கே பாப்பா ஒன்றுமே தூக்க தெரியாமல் பார்த்தீங்க. நான் தான் அழகாக தூக்குறேண்ணா. ம், இல்லை சித்தி உண்மையை சொல்லுது. ஒன்று தூக்க தெரியல எனக்கு. தூக்க தெரியும், நான் எத்தனை குழந்தை ஏற்றிக்கிறேன். இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் தூக்க பழகிட்டேன்டா. சரி தரம்பி, நமக்கு பேபி வந்து ரொம்ப குட்டியோண்டு இருக்கிறதால எனக்கு தூக்கவே வரல, கொஞ்சம் பயம்தான். அதனால ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் சரியான தூக்கவே இல்லை. பெட்டில் வச்சு வச்சு கொடுப்பேன், கையில் வச்சுட்டு இருப்பேன் ஃபீடிங் பண்ணும்போது. ஆனால் இப்போ வந்து கற்றுக்கிட்டேன். ஏதோ கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அவள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க வெயிட் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு. 2800 தான் இருந்தா. ஏன்னா எனக்கு 9 மந்த் வரைக்குமே வாமிட்டிங் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, நிற்கவே இல்லை. வாமிட்டிங் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது. அதனால தான் எனக்கு வந்து வாட்டர் லெவலும் கம்மியாகிச்சு. பாப்பாவோட வெயிட்டு வந்து ஏறவே இல்லை. ஸோ 2800 பாப்பாவோட வெயிட் இருந்தது. ஆனால் இப்போ குறைஞ்சிருப்பா. ஏன்னா பேபி வந்து இப்போ ஒரு 3 கிலோ பிறந்தாலும் 4 கிலோ பிறந்தாலும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கத்திடுவாங்க. அப்புறம் திரும்ப நம்ம கொடுக்குற ஃபீடிங்கு ஃபுட்டு இதெல்லாம் வச்சு தான் பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக கொஞ்சம் ரொம்ப சுதுசுன்னு வருவாங்க. ஸோ நம்ம பாப்பாவும் அப்படின்னா இப்போ ஃபீடிங் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கா. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் ஏற்றி நம்ம புசு புசுன்னு பாப்பாவை வளர்த்து போகிறோம். பாப்பா நம்ம பாப்பா பிறந்தப்போ சுத்தமாக ஏதோ பேப்பர் மாரி இருந்தாலும் எப்படின்னா தோல்லாம் பார்க்கறது பேப்பர் மாரி இருந்தது பாப்பா. இப்போ பொம்மை குட்டி மாரி, அதாவது சுத்தமாக ரொம்ப வெள்ளையாக பொம்மை குட்டி மாரி. அங்கங்கே லைட்டாக கை வச்சாலும் அப்படி செவந்துடும் பாப்பாவுக்கு. அதுவே கண்ணத்தில் வச்சு லைட்டாக கீறினா கூட அப்படி செவந்துடும் ஃபுல்லாக. ஏதோ பிங்க் கலர் ஒரு ரோஸ் கலரில் செவந்து எப்படி இருக்கும் ஒரு குழந்தை, அழகாக எப்படி இருக்கும் கண்ணெல்லாம் செவந்து எப்படி இருக்குமோ அந்தமாரி அழகாக இருந்தா பாப்பா. இப்போ வந்து சிறப்பில், இப்போ வந்து நல்லா ரத்தம் ஊறி நல்லா பாப்பா வந்து ஹெல்த்தியாக இருக்கா. என் பெரியப்பா தெரியுமா வந்து 9 வருஷம் 10 வருஷம் பிள்ளைகளாக இருந்தது. அதே வந்து நடுமையிலிருந்து கணவன் பண்ணி 3 வருஷம் பயன்பாடாக இருந்தது. எல்லாம் கேட்பாங்க. ஆனால் சின்ன பையன் கணவன் பண்ணி 3வது கணவன் பண்ணி சின்ன பையனுக்கு உடனே பயன்படுத்துறது. சின்ன பையனுக்கு இருக்கேன் பெரிய பையனு நடுமையிலிருந்து இருக்கேன் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறது, எந்த இல்லையா பயன்படாத நான் எனக்கு நான் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறது ஏன் இல்லையா. எனக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அவருக்கு பெரியாக சொல்லுவேன், இவ்வளோ இவங்கெல்லாம் பிள்ளைகளாக இருந்தாங்களே சரி ஏதோ கடவுள் கொடுத்ததுதான் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பெரிய போயிடுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சொல்ல முடியல போயிடலாம் என்னால். 2 ரூபாய் அவங்களுக்கு வந்து 2 ரூபா வீட்டில் வந்து போட்டனால இருக்கேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சடங்கெல்லாம் கேட்கறதுக்கு சரி உங்களுக்கு கடவுள் இருக்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தானே ஆகணும் என் ரெண்டு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. எனக்கு முகம் இல்லை வருமானம் நினைக்க மாட்டா, பொண்ணு தான் நினைப்பானா. ஆனால் அப்புறம் எனக்கு வந்து நடுப்பு எனக்கு கோயில் பையன், சின்ன பையனு பையன். அவள் வந்து நடுப்பையன் 3 வருஷம் இல்லாத இருந்து இப்போ பையன் பிறந்துவான். அதே அப்புறம் கடைசியில் தான் மூணாவது தான் பெரிய பொண்ணுக்கு வந்து பொண்ணு பிறந்தது. எனக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் பொண்ணு இல்லையே, அவங்க வருங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து பொண்ணு இருக்கே எனக்கு அதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்சளவு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதுவே குழந்தை நடுப்புனாலும் வருத்தப்படாதீங்க. கடவுள் தான் அவங்களுக்கு வந்து எந்த வகையினாலும் வெயிட் பண்ணி ஆகணும். என்ன கடவுள் பார்த்தா தான் கடவுள் தான் கையெல்லாம் படைச்சாரு. அவர் பார்த்து தான் சரி குழந்தை குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன என்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்து ஒரு முத்து உங்களுக்கு கொடுத்துன்னு நினச்சாக்க கடவுள் பார்த்து தான் செய்யணும். அடுத்த வந்து சொல்கிறாங்களே போகிறாங்களே அப்படின்னு வருத்தலாம் கூடாது. நான்லாம் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனால் கடவுள் வந்து வேண்டிகிட்டு தான் இருந்தேன். அப்போ குழு வந்து 2 குழு வந்து மாசமாக இல்லையே குழந்தை இல்லாத இருக்க எல்லாத்தையும் அவங்க வந்து கேட்குறாங்களே அந்த என்னெல்லாம் செய்யாதுன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ வந்து 3 பேத்துக்குமே எனக்கு குழந்தை இருக்கிறதால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து முத்தை கட்டி எடுத்தாப்புல என் பெரிய பையனுக்கு நான் கட்டி எடுத்துட்டேன். அது வரைக்கும் உங்களுக்கும் அது குழந்தை நடுப்புனாலும் இருக்கும் இல்லாத இருக்காது. எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் வருத்தப்படாதீங்க. கடவுள் பார்த்து உங்களுக்கு எதை உங்களுக்கு வழி பண்ணுவான். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அடிக்கடி எல்லாம் வீடுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது அத்தைக்கு வந்து 3 பசங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காக தான் மூத்த வருது. அதுக்கப்புறம் 2வது 3வது 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 ஆம்பளை பசங்க தான், பொண்ணுங்க கிடையாது. ஸோ எங்கள் எல்லாருமே அவங்க பொண்ணாக நினச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் அந்த மாமியார் இருக்கிற ஒரு இது எதுவுமே காமிக்காமல் அவங்க பொண்ணு மாதிரி தான் எங்களை பார்த்துட்டு வராங்க இது வரைக்குமே. நான் வந்து இப்போ 10 வருஷம் முடிச்சு 11 வருஷம் ஆகுது. 11 வருஷத்தில் வந்து எதுவும் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. நானும் இல்லை, இன்னொருத்தவங்க வந்து இப்போ 4 வருஷம் ஆகுது, இன்னொருத்தவங்க வந்து இப்போ 2-3 வருஷம் ஆகும் போது. ஸோ யாருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இது இல்லாமல் நம்ம ஒத்துமையாக தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம்.
ஒன்னா இல்லைனா கூட நாங்கள் அரியலூரில் இருக்கோம், அத்தை வந்து வில்லேஜில் இருக்காங்க. ஸோ ஒன்னா இல்லைனா கூட ஆனால் ஏதாவது ஒன்று வந்து பார்ப்பாங்க போவாங்க, எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷனாக ஒன்றா சேருவோம். ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து எங்கள் எல்லாருமே பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த விஷயத்துலேயும் வந்து நாங்கள் எல்லாமே ரொம்ப லக்கி தான். இதில் வந்து சின்னவங்களுக்கு கல்யாணம் உடனே அந்த மந்த்லேயே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பையன் இருக்குது. ரெண்டாவது வந்து உள்ளவங்க 2.5 வருஷம் குழந்தைல, அப்புறம் 3வது ஸ்டார்டிங் அப்புறம் தான் அவங்களும் வந்து நானும் அவங்க சேர்ந்து தான் ஒரு சில விருதங்கள்லாம் எடுத்திருந்தோம். அதில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு இல்லை. ஸோ எனக்கு வந்து அப்புறம் 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கன்சீவ் ஆனமே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக கடவுள் நம்மளே கைவிட மாட்டாங்க, கண்டிப்பாக நமக்கும் குழந்தை பாக்கி கொடுப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க குழந்தை பிறக்கிறப்ப தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். அதனால வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே பிறக்கணும்னு நினச்சாதான் பெண் குழந்தை வந்து கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப அழகாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை படித்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருவேளை கடவுளே நமக்கு வந்து அதை யாரும் மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ கடவுள் அந்த தெய்வமே நமக்கு வந்து பிறக்கிறதால தான் 10 வருஷம் கழிச்சு நம்ம லைஃப்பில் வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அந்த கமெண்ட்ஸை படித்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவங்க பேர் என்னென்னா நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு அழகான கமெண்ட்ஸ் அது. அதுதான் கடைசியாக வந்து நமக்கு பேபி இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் பெண் குழந்தை பிறந்தது நான் வேண்டிக்கு அந்த கடவுளே வந்து பிறந்தது மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் கமெண்ட்ஸை படிச்சதுக்கு அப்புறமா. அந்த கமெண்ட்ஸை நானும் பார்த்தேன், உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படிதானோ அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப ஆசைப்பட்டோம் பெண் குழந்தை பிறக்கணும்னு. ஆனால் பெண் குழந்தை பிறந்தா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அந்த அந்த கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது சாதாரண கமெண்ட்ஸாக இருக்க முடியாது, அனுபவபூர்வமாக கண்டிப்பாக அனுபவித்து எழுதியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸை. அதாவது தெய்வம் ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஆண் குழந்தை பிறக்கும், தெய்வமே வந்து நம்ம கூட இருக்கணும்னு நினச்சிதுன்னா பெண் குழந்தை பிறக்கணும்னு அப்படி நினச்சி தான் இப்படி ஒரு தேவதை எங்களுக்கு தேவதையாக வந்து பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு தெரில எங்கள் வாழ்க்கையில் ஒரு 11 வருஷமாக சேர்ந்து. ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாகவே தெரியுது, நல்லா தெரியும். வில்லேஜ் பேபிஸ் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சப்ஸ்கிரைபர் கூட அந்த சப்ஸ்கிரைபராக கூட நீங்கள் இருக்கலாம். இல்லாதவங்களுக்கும் இதை நான் தெரிவிக்க நினைக்கிறேன், புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு சமையலுமே வீடியோக்காக மட்டும் இல்லை, 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா அல்லது உணவு கொடுத்தா அந்த புண்ணியமாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, இல்லை அந்த புண்ணியத்தை ஏதாவது அவங்க வாழ்த்தும் போதாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போடும்போது அதை நினச்சிக்கிட்டே நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுருவோம். நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க சாப்பாடு போடுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் ஊர் பூரா வாழ்த்திருக்காங்க. என்றைக்கும் அந்த அவங்க குழந்தை உருவானவுடனே அந்த வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் 4 பேருக்கு சாப்பாடு போட்டது, ஊருக்கு இல்லாதவங்க சாப்பாடு போட்டது, இல்லை அவங்க சாப்பிட்டவங்க வாழ்த்தினதாகவும் தான் அந்த குழந்தை இருக்குது இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் அதை வெளிப்படையாகவே சொன்னாங்க. இதுக்கு இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க சொல்ல நினச்சது தான், நாங்களும் ஒரு சின்ன புண்ணியம், ஒரு சின்னதாக ஒரு 4 பேர் வயசானவங்களோ இல்லை குழந்தைங்களோ எங்களை பார்த்து வாழ்த்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் சாப்பாடு போடும்போது எங்கள் முகத்தை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, மனசில் நினச்சி சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஒரு நினப்புக்காக அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இப்படி ஒரு குழந்தை மட்டும் இல்லை இப்படி நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு தேவதையை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறோம். நான் பேசும்போதே பயந்துட்டே இருக்கேன், வந்தேன் பாருங்க பயப்படுறாங்க, ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் பயப்படுவாங்க, அதனால தான் பொறுமையாக பேசுறது. சரி ஓகேங்க, இதேமாரி இது 1-2 கமெண்ட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் சொல்லணும், நிறைய பேரை வந்து சொல்லணும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்து தான் நான் சொல்கிறோம். நிறைய கமெண்ட்ஸை பற்றி இன்னும் உங்களோட நான் பகிர்ந்துப்போம், அப்புறம் நீங்களும் பாருங்கள். உங்கள் உங்கள் சந்தர்ப்பத்தில் யார் மாசமாக இருந்தாலும் என் மருமட்டம் சொல்லியிருக்கேன், அதை ஏன் உங்களுக்கு பொண்ணு வந்ததாக பிறக்கும், நீ வந்து பிச்சை ஏந்திருக்கிறேன் பிச்சை ஊறி ஏந்திருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு பொண்ணுதாக பிறந்து சொல்லியிருக்கேன் சேர்த்தாங்க சொல்லிச்சு. அது வெறும் உங்கள் வீட்டில் சொந்த பந்தம் இறந்தும் அது மாசமாக இருந்தாக்க 8 மாதம் 8 9 மாதத்தில்
பிசிஜி பார்க்க ஒண்ணுனாக்க பொண்ணு பிறந்த பொண்ணு தான் பிறக்கும், அது வந்து வெளியில் பிறக்குது. சோசியல் பார்க்க ஒண்ணுனாக்க பையன் கூட இருப்பான். அது வந்து சாத்தப்பு சொன்னாங்க. அது வெளியே எங்கள் பிள்ளை வந்து பிசிஜி பார்க்கமா வந்து ஊரு ஏசிடுது. நான் இது வேறு பொண்ணு தான் பிறக்கணும்னா அது வெளியே பொண்ணு பிறந்துச்சு. இதை கவனிச்சு பாருங்க, நான் சொல்கிறேன் என்று சொல்லுங்க. இன்னது நடந்துருக்கு, அதாவது அவங்க சொல்கிறாங்க, அவங்க வழக்கத்தை சொல்கிறாங்க. இந்த சோசியல் பார்க்க கை ஒன்று எழுந்திரிச்சா பையன், இந்த பக்கம் கை ஒன்று இருந்துச்சா பொண்ணு அப்படின்ட்டு. இது நம்ம கூட இருக்குமா, இதை நம்ம விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை, இந்த ஒரு வழக்கத்தை நம்ம வந்து மாற்றுறோம், நான் மாற்ற போகிறேன். அதாவது பொண்ணு பிறந்தால் நம்ம அனுப்பி வச்சுருவோம், பையன் பிறந்தால் நம்ம கூடவே வச்சுக்கிறோம். அந்த வழக்கத்தை வந்து நம்ம இன்னும் மாற்றணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பையன் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் என் கூட தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதாவது எந்த பையனாக இருந்தாலும், அது இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், அப்படி இருந்தாலும் அந்த வழக்கத்தை வந்து நம்ம மாற்ற போகிறோம். நம்ம கூட தான் பொண்ணு இருப்பாங்க, எங்கள் கூட தான் என் பொண்ணு எப்பொழுதுமே இருப்பாங்க கடைசி வரைக்கும். வரலாற்றில் வந்து நம்ம இதை எழுதி வைக்கிறோம், எழுதி வைக்கிறோம். ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம மாற்றுறோம். அந்த பாரம்பரியமான ஊட்டை விட்டு அனுப்பி விடுறது, இந்த மூட்டை கட்டி துரத்தி விடுறது, நீ வெளில தானே போகிற உனக்கு என்ன உரிமை அப்படிங்கலாம் பேச வைக்கிற வார்த்தைலாம் இனிமேல் பொண்ணுக்காக இருக்கக்கூடாது. நான் முன்னாடி நினச்சேன், இனிமேல் அந்த விஷயத்தை வந்து நம்ம, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மள்கிட்டேருந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், ஒரு புதுமையை வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னுச்சா நம்மள்கிட்டருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்பாங்க. அந்த விஷயத்தை வந்து என்கிட்டருந்தே ஆரம்பிக்க போகிறேன், நானாகவே பண்ணி இந்த வார்த்தையை வந்து நான் காப்பாற்ற போகிறேன். கடைசி வரைக்கும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நான் உயிரோடு இருந்தேன்னா இந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் பெண் குழந்தைனா வெளியில் விடாதீங்க. கண்டிப்பாக ஆண் குழந்தை கொடுக்குற முக்கியத்துவத்தோட பெண் குழந்தைக்கு அதிகமாக கொடுங்க. ஏன்னா ஆண் பிறக்கிறது வந்து பெண்ணை பாதுகாக்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொண்ணுக்கு வந்து அதிக உரிமை கொடுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுங்க, பத்திரமாக பார்த்துங்க. பெண் குழந்தைய அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அதான் சொல்லிட்டாங்க, கடவுள் வந்து பிறந்தால் தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டால் தான் பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வரலாறு, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கிராமத்தில் இருந்தாலும் சரி சிட்டியில் இருந்தாலும் சரி, இப்படி ஒரு எண்ணத்தை நம்ம வந்து மாற்றுவோம். அதுக்காக நான் இப்போருந்தே வந்து என்கிட்டேருந்தே அந்த ஒரு விஷயத்தை நான் தொடங்க போகிறேன். இதை நான் எப்போதுமே சொல்லிகிட்டு இருப்பேன், பொண்ணு பிறக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருப்பேன். அதே மாதிரியே எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு, இனிமேல் அதே மாதிரியே நான் வாழ்ந்து கட்ட போகிறேன். நீங்களே பார்க்க போகிறீங்க கடைசி வரைக்கும். இவங்க சொன்ன வார்த்தை வந்து பதிவாகிடுச்சு யூடியூப்பில். ஸோ அதனால் இது நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும், எங்கள் பாப்பாவும் பாப்பா. ஸோ அன்னைக்கு வந்து இதுக்கு வந்து நான் பதிலடி கொடுக்குறேன். பாப்பா வந்து அன்றைக்கி பேசுவா, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னார் அன்னைக்கு. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குங்கிறது பாப்பா வளர்ந்து வந்து அவள் கல்யாணத்தப்போ கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவா, பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பாய் சொல்லு. என் தங்கோட்டி பாருங்க, எல்லாருக்கும் பாய் சொல்றா. பாய் 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 என் தங்க பாய் சொல்றேன். பாய் பாய் பாய். சரி, பாப்பா வளர்ந்து வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பா. நிறைய உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்களும் பேசலாம். பாய் சொல்றாங்க பாரு, அவங்களே பாய் சொல்றாங்க. ஓகே பாய்ங்க, நம்ம வீட்டை சந்திக்கலாம்.
பார்த்துட்டா ரொம்ப பயப்படுறா. அப்படியே முதல்வர்கள் வந்து அப்படியே அசிங்கி ஆடி நம்ம சுரீர்னு பேசலாம். ரொம்ப சுருக்கிட்டு இருக்கா தன்மா. வந்தாச்சு நம்ம வீடு, வந்தாச்சு நம்ம வீடு, வந்தாச்சு என் தங்க குட்டி, வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு, வந்தாச்சு என் செல்ல குட்டி, வந்தாச்சு என் பவுனம்மா, வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஐம் பொண்கள் இங்க படுத்திருக்கு பாருங்க. ஐம் பொண்களும் சேர்ந்து உருவாகி இந்த ஒரு தேவதை படுத்திருக்கு.